गहराई में आराधना करने के पहले हमारे रीति के अनुसार हम परमेश्वर को अच्छी तरह से उसके वचन के द्वारा समझें, उसके आधार पर आराधना करें। நம் ஆழமான ஆராதனைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தேவனை நன்றாக அறிந்த பின்பதாக நாம் ஆராதனைக்குள் பிரவேசிப்போமாக பரமேஸ்வர் கா வசன் இஸ்லிய ஹமே தியா கயா ஹை தாக்கி ஹம் உஸ்கொ பஹ்சான் மே ஆகே படே நாம் அவரை அறிகிற அறிவிலே முன்னேறி செல்வதற்காகவே தேவ வசனம் நம் கரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரபு இயேசுனே கஹா கி வசன் ஹி மேரே பாரே மே துமே பத்லாதே ஹை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய வசனங்களே என்னை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் நாம் இஸ்லிய வசன் கே द्वारा परमेश्वर का पहचानने के लिए कोशिश करते हैं ஆகையனால நாம் வசனத்தின் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் कुछ नए लोग इस आराधना में होंगे उनके लिए मैं इस बात को दोहराने के लिए चाहता हूं சில புதியவர்கள் இந்த आराधनाல இருக்கலாம் அவர்களுக்காக இந்த காரியங்களை திரும்ப சொல்ல விரும்புகிறேன் हम अपने कल्पना से परमेश्वर का पहचानने के लिए कोशिश करते होंगे நாம் நம்முடைய கற்பனைகளினாலே தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கலாம் और अपने विचारों से परमेश्वर की कुछ न कुछ तस्वीर को सामने लाके आराधना करने के लिए कोशिश करते होंगे जैसे अन्य जाति करते हैं எப்படி பிரஜாதியார்கள் செய்கிறார்களோ அப்படியே நாமும் கூட சில காரியங்களை அல்லது எண்ணங்களை மனதில் வைத்தவாறு அந்த எண்ணங்களின் அடிப்படையில் சில காட்சிகளோடு கூட தேவனை ஆராதிக்க முயற்சி எடுக்கலாம் जब तक परमेश्वर अपने बारे में मनुष्य को प्रकट नहीं करता तब तक मनुष्य परमेश्वर के बारे में जानना அன்ஹோனா ஹை இதுவரைக்கும் தேவன் தம்மை குறித்து மனிதர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ அதுவரைக்கும் மனிதனால் தேவனை ஆராதிப்பது கூடாத காரியம் இஸ்லியம் பார் பார் பரமேஸ்வர் கே வச்சன் கே ஓர் அப்னா தியான் கோ ஆகர்ஷித் கர்த்தே ஹை ஆகையினாலே நாம் திரும்ப திரும்ப தேவ வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம் ஔசி கே द्वारा பரமேஸ்வர் கே பஹ்சான்னே கே லிய கோஷிஷ் கர்த்தே ஹை அதன் மூலமாக தேவனை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் ஔசி கே द्वारा பரமேஸ்வர் கி பாத்தோம் பர் மன் லகா கே ஆராதனா கர்த்தே ஹை அர்த்த கே சாத் அதற்கு பின்பு நாம் அந்த தேவ காரியங்கள் மேலே அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை வைத்து நாம் ஆராதனைக்குள்ள போகிறோம் ஹம் அனர்த் ஆராதனா கர்னே கே லிய புலாய நை கே ஹை நாம் வீணான ஆராதனை செய்ய அழைக்கப்படவே இல்லை பகலே ஹம் ஐசை தே கர்கே பத்ரஸ் கஹதா ஹை பேதுரு சொல்றான் முன்னமே முற்காலத்தில் நாம் அப்படி இருந்தோம் அனர்த் आराधना में अपना समय क्यों व्यतीत करते थे வீணான ஆராதனையில் நம்முடைய நேரத்தை செலவழித்து வந்தோம் लेकिन सच्चाई के प्रकाश में जब हम चले आते हैं ஆனால் இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நாம் வந்தபோது हमारे आराधना केवल भक्ति की भजन नहीं होता है நம்முடைய आराधना भक्ति பாடலாக மட்டுமல்ல परंतु ஆனால் उससे बढ़कर अर्थ से बरावा समझदारी के साथ मैं आराधना करते हैं அதையும் தாண்டி அர்த்தத்தோடு கூட புரிந்துகொள்ளுதலின் ஆராதனையாய் வருகிறது केवल आत्मा में आराधना करने के लिए हमारा बुलाहट नहीं है वर मैंने आवीले आराधिक नाम அழைக்கப்படாமல் परंतु समझदारी के साथ आराधना करने के लिए हमारा बुलाहट है जिसको हम पहला कुरिन्थियों 14 अध्याय में पढ़ते हैं நாம் எப்படி 1 கொரிந்தியர் 14 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமோ நாம் புரிந்து அர்த்தத்தோடு ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இஸ் பாத் கே ஆதார் பர் மைன் பாத்தோம் கோ ஆப்கே சாமனே லானே கே லிய சாத்தா ஹும் இந்த காரியங்களின் அடிப்படையிலேயே நான் இந்த காரியத்தை உங்களுக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பேன் இஸ்லிய வச்சன் கே ஓர் அப்னே தியான் கோ ஹம் ஆகர்ஷித் கரே ஆகையினாலே வசனத்தை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்பலாமா ஜப் பரமேஸ்வர் நே பஹலா மனுஷ் ஆதம் கோ பனாயா और उस कहानी को हम अच्छी तरह से जानते हैं நாம் இந்த கதையை நன்றாய் அறிந்திருக்கிறோம் தேவனாய் கர்த்தர் முதலாவது உண்டாக்கின ஆதாமை குறித்து उसी बात के आधार पर मैं कुछ बातों को आपके सामने रखे आपको आराधना में ले जाने के लिए चाहते हैं அந்த காரியங்களின் அடிப்படையில் சில காரியங்களை உங்களுக்கு விளக்கி திரும்ப ஆராதனையில் எடுத்து செல்ல விரும்புகிறேன் और आप उत्पत्ति की किताब उसका दूसरा अध्याय को खोलिएगा जो मनुष्य के शुरुआत की कहानी को हम देख पाते हैं நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தை திறவுங்கள் அங்கே மனித குலத்தின் ஆரம்ப கால கதையை நாம் பார்க்க முடியும் उत्पत्ति के दूसरा अध्याय का 18வது பத में ये लिखा है ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது फिर यहोवा परमेश्वर ने कहा आदम का अकेला रहना अच्छा नहीं मैं उसके लिए एक ऐसे सहायक बनाऊंगा जो उससे मेल खाएं பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார்
मैं इस वचन के आधार पर दो बात को आपके सामने लाने के लिए मैं चाहता हूं। நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் ரெண்டு காரியங்களை முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். जब परमेश्वर ने मनुष्य को अपने हाथ से बनाया, தேவனாய் கர்த்தர் மனிதனை எப்போது தன்னுடைய கரங்களினால் உண்டாக்கினாரோ, और अपने स्वरूप में बनाया, தன்னுடைய சாயலாக உண்டாக்கினாரோ, कई गुणों के साथ बनाया, अनेक गुणங்களோடு அடக்கியவனாய் உண்டாக்கினார், जो परमेश्वर में पाई जाती थी उन सारी गुणों के साथ उसको बनाया, தேவனுக்குள் காணப்பட்ட எல்லா குணங்கள் அடங்கிய மனிதனாகவே உண்டாக்கினார். अभी उस मनुष्य की आवश्यकता को खुद परमेश्वर देखता है, इसको देखिएगा। இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் பாருங்கள், அந்த மனிதனுடைய தேவைகளை தேவனே அறிந்து பார்க்கிறார். मनुष्य के पास क्या जरूरत है करके उस समय मनुष्य को पता ही नहीं रहा। அந்த நேரத்திலே மனிதனுக்கு என்ன தேவையா இருக்கும் தேவை என்று சொல்லி அவனுக்கே தெரியாது। परंतु परमेश्वर ने बहुत ऊंचे विचार से उस मनुष्य की आवश्यकता को देख रहा है। ஆனால் தேவனாய் கர்த்தர் ஒரு உயர்ந்த எண்ணமுடையவராய் அந்த மனிதனுடைய தேவைகளை அவர் காண்கிறார். சபையிலே ஆராதனை करने के लिए आप और हम यहां जुटे हैं। இந்த காலையிலே ஆராதிக்க நீங்களும் நானும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். शायद आपसे कोई पूछे, ஒருவேளை உங்களிடத்தில் யாராவது கேட்டால், आपकी आवश्यकता क्या भैया, உங்கள் தேவை என்ன சகோதரா। शायद कुछ लोग जो इसके बारे में चिंता किए हैं, प्रार्थना किए हैं, सोचे हैं, योजनाओं का बनाए हैं, वे बता पाएंगे। ஒருவேளை சிலர் அந்த தேவைகளை குறித்து நினைத்திருக்கிறவர்கள், திட்டங்களை உருவாக்கி இருக்கிறவர்கள், தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் சொல்லக்கூடும். अगर मैं आपसे कहूंगा ये कागज को लेके अपनी जरूरतों को लिखिएगा, शायद आप में से कुछ लोग कुछ बातों को लिख सकेंगे। ஒருவேளை நான் உங்களிடத்திலே சொல்லி ஒரு பேப்பர்ல உங்களுடைய தேவைகளை எழுதுங்கள் என்று சொன்னால் உங்களிலே சிலர் ஒருவேளை எழுதலாம். अनेक लोगों की आवश्यकता है, उसके अनुसार होगा, जो देखा देखी, इनके पास ये है, हमारे पास भी रहना अच्छा होता, इनके पास ये है, हमारे पास भी रहने से अच्छा होता। इस प्रकार हम दूसरों के पास जो है, जो हमारे पास नहीं है, उसी को हम तालिका के रूप में लिखेंगे। அனைவருடைய தேவைகள் எப்படி எழுதப்படும்னு சொன்னால், அவர்கள் பிறரை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், அவர்களிடத்துல இருக்குது, ஏன்ட்ட இல்ல, அப்படினா இதை எழுதுவோம், அவங்கிட்ட இது வச்சிருக்காங்க, ஏன்ட்ட இல்ல, இப்படி என்னத்தெல்லாம் பார்க்கறங்களோ பிறரிடத்துல அவைகளை தேவைகளாய் எழுதுவார்கள். लेकिन ஆதாம் की बातों में इसको नहीं है, वहां कंपेयर करने के लिए कोई है ही नहीं। ஆனால் ஆதாமுடைய காரியத்தை பார்த்தால் அவன் அங்க ஒப்பிட்டு பார்க்க இந்த தேவை இல்லவே இல்லை। दूसरा आदमी है ही नहीं है, மற்ற ஒருவர் அங்க காணப்படவே இல்லை। हमारे चारों तरफ कई लोग पाए जाते हैं, कई स्तर के लोग पाए जाते हैं। நம்முடைய நான்கு புறமும் अनेक தரத்தில் காணப்படுகிற நிலையிலே காணப்படுகிற अनेகர் உண்டு। इसलिए हम उनके साथ अपने जीवन को तुलना कर सकते हैं। ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையை அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க கூடும். हमसे लंबे आदमी को देखेंगे, हम भी लंबे होते कितना अच्छा होता करके। நம்மில் உயரமானவர்களை கண்டால் நானும் அவ்வளவு உயரமா இருந்தா நல்லா இருக்குமேன். हमसे गोरे लोगों को अगर देखेंगे, हम भी गोरे होते कितना अच्छा होता। கலர்ல இன்னும் நம்மளை விட மேலானவர்களை பார்த்தா நானும் அப்படி வெள்ளையா இருந்தா நல்லா இருக்குமே. जिसका नाक चपटा है तो वो सोचेगा हमारा नाक अगर उठते रहता कितना अच्छा होता। யாருடைய மூக்கு சப்பு மூக்கா இருக்குதோ அவங்க நினைப்பாங்க என் மூக்கு நல்ல கூர்மையா இருந்தா நல்லா இருக்குமே. जिसका दांत इधर उधर है वो सोचे अगर मेरा दांत भी सही एकदम ऐसा होता कितना अच्छा होता। சிலர் என்ன பல்லை குறித்து என் பல்லு அவங்க பல்ல மாதிரி இப்படி இப்படி நீ நீளமா இப்ப இருக்குதே அப்படி இல்லாம நல்லா இருந்தா இருக்குமே। अगर किसी के पास धन दौलत को देखने वाले उस धन को अपने धन के साथ मिला के देखेंगे उतने धन हमारे पास रहता कितना अच्छा होता। பிள்ளைகளுடைய சொத்து அல்லது பண வசதியை பார்த்து அவர்களை போல எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே। जिसके पास नौकर चौकर है उसको देख के लोग कहेंगे हमारे पास भी नौकर चौकर होता कितना अच्छा होता। குடும்பங்களை பார்த்து அப்படி ஏன்ட்ட இருந்தா நல்லா இருக்குமே। इस प्रकार अनेक लोगों के साथ हम अपने को तुलना करके अपनी आवश्यकताओं को निर्णय करते हैं कभी कभी। இப்படியே अनेகரோடு கூட அதாவது தேவைகளை ஒப்பிட்டு பார்த்து நாம் தேவைகளை சந்திக்க வேர்ச்செடுக்கிறோம். लेकिन ஆதாம் उस जगह में नहीं है अभी। ஆனால் ஆதாம் அந்த இடத்துல இங்கே இல்லை। क्योंकि किसी के साथ वो तुलना नहीं कर सकता है। अवन यारोड़ कूड़े தன்னை ஒப்பிட முடியாதங்கே। अगर तुलना करना एक ही
व्यक्ति के साथ परमेश्वर के साथ अपने को तुलना कर सकता परमेश्वर तो उसके अपने उसके अपने रूप में बनाया इसलिए उसको भी मौका नहीं है देवराय कर्तरे पारंगल तन सायलागम उरी उरवाकी रिकरदनाले अंगयो वायपिल्लाम पोगरदु बिल्कुल बाइबल साफ बतलाती है प्रभु ने परमेश्वर मनुष्य को जब बनाया अपने स्वरूप में बनाया वेदम तेलीवाय सोलुगिरदु देवनाय कर्तर मनिधरे उंडाकिन पोदु तन्नुडैय सायलागवे उंडाकिनार रबिक नाम की स्तुति प्रशंसा होवे देव नामत्तुकु महिमै उंडावदागु जो व्यक्ति अपनी जरूरत को सही ढंग से नहीं जानता है मनिधन तनुडी तेवेगले सरियान विदत्तले अरियामल रिकरानो मुख्य आवश्यकता को नहीं पहचान रहा है मुख्यमान तेवेगले अरियमुडियामल रिकरानो परमेश्वर देख रहा है देवन पार्करार आज आप और हम यहाँ आराधना करने के लिए आए हैं ऐसे परमेश्वर की आराधना करने के लिए आए हैं जो आपकी असली आवश्यकता को जरूरतमंद आवश्यकता को आपसे अधिक जानने वाला है இன்றைக்கு நாம் எந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய உண்மையான ஒரு தேவைகளை உங்களுக்கு என்ன தேவை என்பதை சரியாய் அறிந்திருக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹalleluya ஹalleluya कितने लोग विश्वास करते हैं मेरी आवश्यकताओं को मुझसे ज्यादा परमेश्वर जानता है எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்னை காட்டிலும் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஹalleluya प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे देव नामत्तुकु महिमै उंडावदागु न केवल आदम की आवश्यकता को परमेश्वर ने देखा इंगे आदमुडे तेवेगले देवन कंडद मात्रमल्ल जो आदम कभी पता नहीं था अदु आदमुकुम तेरियामल इरुंद कार्यम्दान आदम का चित में भी नहीं चढ़ा था आदमुके पुरियामल इरुंद ओरु कार्यम्दान उसको परमेश्वर ने देखा अदे देवनाय कर्तर कंडार और अपने मन में एक योजना बना रहा तनुडैय मनदिले ओरु तिट्टत्तै वैक्किरार प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे देव नामत्तुकु महिमै उंडावदागु एक और बात को भी मैं इस वचन के आधार पर मैं दिखाने के लिए चाहता हूं इन्नोरु कार्यत्तिम इंद वसनत्तिन अडिपडैयिल नान काण्पिक्क विरुम्बुगिरेन आदम को मालूम नहीं होने के वजह से आदम को தெரியாமல் இருந்ததினாலே अपनी आवश्यकता को नहीं जानने के वजह से தன்னுடைய தேவைகளை அறியாமல் இருந்ததினாலே या यहां तक मैं कह सकता हूं अपनी आवश्यकता का महसूस नहीं करने के वजह से நான் இதுவரைக்கும் வந்து சொல்ல முடியும் தன்னுடைய தேவைகளை உணராமல் இருந்திருக்கிற ஆதாம் परमेश्वर ने उसको पहचाना தேவன் அறிந்தார் और इसलिए आदम प्रार्थना उतना किया नहीं है आगे पारंगल आदम जबित्ते जबित्ते वंददिनाले अल्ल वो उसके लिए प्रार्थना नहीं करता अवन अदरकाग जबिकवे इल्ले हमारी प्रार्थनाओं में 90% की प्रार्थना उसी प्रकार रही हो जाता है நம்முடைய ஜெபங்களிலே 90% ஜெபங்கள் அப்படியே தான் இருக்குது किसी व्यक्ति के सामने आके परमेश्वर अगर पूछता யாராவது ஒரு மனிதனுக்கு முன்பு கர்த்தர் தோன்றி கேட்டால் आपकी प्रार्थना क्या है உங்கள் ஜெபம் என்ன अनेक लोगों की प्रार्थना अनेक बातों को सामने ला सकता है அனைவருடைய ஜெபங்கள் அனைய காரியங்களை அங்கே கொண்டு வரக்கூடும் பைபிள் பத்தலாத்திய जब राजा बना था सुलेमान வேதம் சொல்கிறது சாலமோன் ராஜாவான போது और उसने परमेश्वर को बहुत बलि चढ़ाया अवन देवनुक्कु अनेक बलिगले सलित्तु मुडितान स्तुति प्रशंसा की रूप में उसने धूप जलाया स्तोत्र बलियाग धूपमान बलिये सलित्तिनान उसी दिन रात को परमेश्वर उसके पास आके पूछता है अंद नाल इरविले देवनाय कर्तर अवनुक्कु तोंडी केट्किरार तुम्हें क्या चाहिए उनक्कु एन्ना वेंडुम तुरंत कहता है उड़ने सुलगरान अवन मुझे समझदारी की आवश्यकता है எனக்கு ஞானம் வேண்டும் क्योंकि उसके अंदर एक घबराहट है என்ன அவனுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாயிருக்கிறது उसके अंदर एक प्यास है அவனுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது इतने लोगों को मैं कैसे न्याय चुकाऊंगा இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எப்படி நியாயம் தீர்ப்பேன் इनके बीच में रगड़ जगड़ होने से मैं कैसे उसको हल करूंगा இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது நான் எப்படி தீர்ப்பேன் जो मेरे हाथ में दिए हुए ये लोग என் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மூசாக்க சமயக்கு சந்தான் லோக் ஹே மோசேயின் காலகட்டத்தில் இருந்த வம்சவழி வந்தவர்கள் மூசா ஜைசா பஹுத் ஜபர்ஜஸ்த் பவிஷ்யதக்தா பீ இன் லோகம் கோ ஹல் நை கர் சக்ராதா மோசே போல வலுவான பெரிய தீர்க்கதரிசியும் கூட பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையே ஏலோ உன்கே அவலாத் ஹே இவர்களோ அவர்கள் வம்சவழியிலே வந்தவர்கள் அகர் ஏலோ பீ உசி பிரகார்
हमारे बीच में रहेंगे இவர்களும் அப்படியே இருந்தபோது எங்கள் மத்தியிலே இப்படி இருப்பார்கள் என்றால் ஏ லோக் பை उसी प्रकार हमारे साथ बिल्कुल बलवा करेंगे அவர்கள் அங்கே எதிர்கொண்டது போல எதிர் பேசினது போல இங்கேயும் அப்படி பண்ணுவார்கள் என்றால் मैं कैसा हल करूंगा करके उसके मन में पहले से बैठा हुआ है நான் எப்படி தீர்ப்பேன் என்று சொல்லி இவன் மனதிலே முன்னமே இந்த காரியம் இருந்தது राजा का मुकुट उसके सिर पर रख ही वो उस बोझ को भी लेके ही रहा है அவனை பாருங்கள் அங்கே அரசன அரசாக கூடிய அந்த ஒரு பெரிய முகுடம் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த எண்ணங்களிலே இருக்கிறான் இஸ்லிய ஜ பயம் பரமேஸ்வரன் பூச்சா ஆகினாலே தேவன் கேட்டார் तुम्हें क्या चाहिए உனக்கு என்ன வேண்டும் तुरंत कहता உடனே சொல்கிறார் हमें समझदारी का दिल चाहिए எனக்கு ஞானமுள்ள இதயம் வேண்டும் பியரன் தோ சோசியேகா प्रिय मानव योजते पारेंगे जब हेरोदेस ने अपने बेटी जो नाच से उसको आकर्षित कर ली थी हेरोदे पारेंगे तनुडिय मगल तनुडिय नटनத்தினாலே அவனை ஈர்த்து கொண்டிருந்தாள் वो बोल रहा हेरोदेस राजा बोल रहा हेरोद राजा आगे சொல்கிறான் बेटी मगले मुझे इतना खुश कर दिया तुम इसलिए तुम जो भी मांगोगी मैं दूंगा நீ என்ன இவ்வளவு சந்தோஷப்படுத்தி விட்டாய் நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன் मेरा राज्य में आधा भाग को भी मांगोगे मैं दूंगा என்னோட ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் நான் தருவேன் उसको पता ही नहीं था क्या मांगना है அவளுக்கு தெரியல என்ன கேட்பது என்று சொல்லி आपको मालूम है ये कहानी मालूम है உங்களுக்கு இந்த கதை நன்றாய் தெரியும் தோளுக்கே अपनी मां के पास जाकर पूछो क्या मांगेंगे क्या அவள் தன்னுடைய தாயிடத்துல ஓடி சொல்லுமா நான் என்ன கேட்க வேண்டும் यहां कोई लोगों से मैं पूछूंगा कि आपको क्या चाहिए आदमी से बचा के पता के या अपने पत्नी से पूछ के बतलाएंगे करके घर जाके ही आएगा இங்க சிறுநடத்துல என்ன வேணும்னு கேட்டேன் சொன்னா बच्चों से पूछेंगे पापा से पूछ के आएंगे मम्मी से पूछ के आएंगे बोलेंगे वो आकर्षित करने वाली लड़की इसी बात के चलते माँ के पास गई और यूहन्ना का सिर मांगने के लिए उन्होंने कहा और उसी के अनुसार मांग रही है அந்த மனிதனை கவர்ந்த அந்த பெண் இருக்கறாலே தாயிடத்திலே போனால் தாயின் கூற்றின்படி அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டால் அப்படியே நடந்ததும் கூட कुछ लोगों को मालूम है क्या चाहिए तुरंत சிலருக்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி कुछ लोगों को नहीं मालूम है क्या चाहिए சிலருக்கு தெரியவே தெரியாது என்ன தேவை என்று சொல்லி अगर எஸ்தர் से पूछ रहा है எஸ்தர் இடத்துல அங்க கேட்கப்பட்டபோது 127 देश के राजा पूछ रहा है 127 நாடுகளை அரசாண்ட ராஜா கேட்கிறான் எஸ்தர் எஸ்தர் क्या चाहिए என்ன வேண்டும் உனக்கு तुम मेरे साम्राट में आधा भी मांगोगी मैं दूंगा என்னுடைய साम्राज्यத்திலே நீ பாதிய கேட்டாலும் உனக்கு தருவேன் எஸ்தர் துரன் போலி है எஸ்தர் உடனே சொன்னாள் मुझे मालूम है எனக்கு தெரியும் लेकिन துரன் जवाब नहीं दी உடனே அவள் பதில் சொல்லவில்லை मेरे घर में भोजन के लिए आइएगा वहां बतलाएंगे यहां नहीं बतलाएंगे என்னுடைய வீட்டுக்கு போஜனத்துக்கு நான் உம்மை அழைக்கிறேன் அப்பொழுது நான் சொல்லுவேன் मैं यहाँ इस बात को कहने के लिए चाहता हूँ நாங்கள் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் किसी किसी को मांग के बारे में मालूम है சிலர் சிலருக்கு தேவைகளை குறித்து நன்றாய் தெரியும் எஸ்தர்க்கு மாலும் ஹே அப்னே லோகோங்க கோ நாஸ் சே பச்சானே கே லியே எஸ்தர்க்கு நன்றாய் தெரியும் தன்னுடைய ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது பரந்து ஆனால் तुरंत मांगने के लिए तैयार नहीं उड़ने கேட்க அவள் ஆயத்தப்படவில்லை वक्त पर मांगने के लिए तैयार है சரியான காலக்கட்டத்துல கேட்க ஆயத்தமா இருக்கறாள் ध्यान से सुनिएगा நன்றாய் கவனியுங்கள் लेकिन आदम से परमेश्वर अगर पूछता तुम्हें क्या चाहिए ஆனால் ஆதாம் இடத்துல தேவன் கேக்குறார் உனக்கு என்ன வேண்டும் என்று उसको तो महसूस नहीं है क्या चाहिए அவனுக்கு உணர்வே கிடையாது என்ன தேவை அப்படிங்கறதே நினைக்கவே இல்லை जाके पूछने के लिए कोई दूसरा है भी नहीं யார் இடத்துல போய் கேட்பது யாருமே அங்க கிடையாது உலகத்தில் परमेश्वर ने उसकी आवश्यकता को देखा देवन अवनुडे तेवै कंडार आदम ने प्रार्थना की नहीं परंतु परमेश्वर ने उसके लिए प्रबंध किया ताली बजा के परमेश्वर को धन्यवाद करो आदम विन्नपम अलग जबम सैयामले इरुंदान आनालुम आदमुडे तेवै केट्टु देवन अंगे इरंगी वरुगिरार प्रभु के नाम की स्तुति महिमा होवे देव नामत्तुक्कु महिमा उंडावदागे मेरी बात के ऊपर थोड़ा ध्यान दीजिए कार्यंगले कवनींगल हमारे लिए एक परमेश्वर है नमक्काग ओरु कर्तर इरुक्किरार न केवल हमसे अधिक हमारी आवश्यकताओं को जानता है नम्मे काट्टिलुम अधिकमाग नम्मुडे तेवैगले अरिंदिरुक्किरदु मात्रमल्ल हमारे लिए एक परमेश्वर है नमक्कु ओरु कर्तर इरुक्किरार हमारे मुंह में शब्द होने के पागलई
उत्तर देने के लिए तैयार है। हालेलुया। वायलिरने सोल प्रवावदरकु முன்னமே பதில் சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். कई बार हम इस बात को भूल जाते हैं। अनेक बार இந்த காரியத்தை மறந்து விடுகிறோம். इसलिए काफी तंगा जाते हैं। ஆகையினாலே ரொம்ப தொந்தரவுமாய் இருக்கிறோம். और इसलिए हम कभी कभी चिंतित हो जाते हैं। ஆகையினாலே சில நேரங்களிலே கவலையும் படுகிறோம். लेकिन उस परमेश्वर की आराधना करने के लिए आप चले आए हैं। ஆனால் இங்கே ஆராதிக்க நீங்க வந்திருக்கிற வேளையிலே जो आपकी मांगे भी ना भी आपके लिए प्रबंध करने वाला परमेश्वर है। அந்த தேவன் யார் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்காக ஏற்பாடு செய்கிறவர். जब परमेश्वर ने योजना बनाया தேவன் திட்டம் வகுத்த போது ஆதாம் को क्या दिया है? आदम के என்ன கொடுத்தார்? बोलिए आदम को क्या दिया है? हवा को बाद में नहीं दिया, मांगा ही नहीं भैया, हवा दिया। बोलिए என்ன கொடுத்தார் கர்த்தர்? ஆதாம் அபி பரமேஸ்வரன் யோஜனா बनाया है। இப்பொழுது கர்த்தர் திட்டம் அங்க வைத்து விட்டார். ஆதாம் க क्या दिया है? ஆதாம் க கொடுத்தது என்ன? பாரி நிந்த में डाल दिया। ஒரு ஆழமான நித்திரைக்குள்ள அவனை வரவிட்டார். क्यों? ஏன்? ஆதாம் க இகாயஸ் பத் में लिखा பாரி நிந்த में डाल दिया। அங்க 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா கன நித்திரையை ஆதாமுக்கு தேவன் வரவழைத்தார். इसके पीछे बहुत सी बातें छिपी हुई है। இதுக்கு பின்னால அநேக காரியங்கள் மறைந்திருந்தாலும் मैं इसके ऊपर मैं आपके नए ध्यान ले जाने जा रहा हूं। நான் அதுல அதிகமாய் எடுத்து சொல்ல வரவில்லை। लेकिन ये मैं दिखाने के लिए चाहता हूं। ஆனா இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். अरे जो कुछ मैं कर रहा हूं तुमको पता नहीं होना चाहिए। அப்பா நான் என்னெல்லாம் செய்றனோ அது உனக்கு தெரியவே கூடாது। I am doing something for you। मैं तुम्हारे लिए कुछ करने जा रहा हूं। तुम्हारी आवश्यकता का पूरा करने के लिए मैं काम कर रहा हूं। தேவைகளை சந்திக்க நான் கிரியை செய்கிறேன். तुम्हें पता लगने का कोई आवश्यकता नहीं। நீ அதை அறிய வேண்டிய அவசியமே இல்லை। பகல் வலக்க हाथ பக்கலுக்கு போலியங்க, பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்க, आपको पता होने का कोई दरकार नहीं है। உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல। परमेश्वर अपने योजना का पूरा करने के लिए आपको पता कराने के लिए कोई दरकार नहीं है। தேவன் தன்னுடைய தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்ற உங்களிடத்துல கேட்க நான் அவசியம் இல்லை। इसलिए प्रार्थना करते करते अनेक बार मैं सो जाता हूं। ஆகையால ஜெபித்து ஜெபித்து अनेक बार தூங்கியே நான் விடுகிறேன். और कुछ लोग ऐसे भी हैं जिनको पास नींद नहीं आती है, प्रार्थना करने के लिए घुटना में आते हैं, अपने आप सो जाते हैं। சிலர் இப்படி இருப்பாங்க, தூக்க பிரச்சனை, தூக்கமே வர மாட்டேங்கி, ஆகையால ஜெபிப்போமே, ஜெபிச்சா தூக்கம் வந்துரும் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, தூங்கி விழுந்துருவாங்க. பிரபுவே நமக்கு ஸ்துதி பிரசன்சாவே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குச்சி பீ ஹோ, என்னவா இருந்தாலும் சரி, ஏ சச்சாய் யஹான் பர் பிரகட் ஹோதா ஹை, இங்கே ஒரு உண்மை வெளிவருகிறது. மை ஐசே பரமேஸ்வர் கா ஆராதனா கர்னே கே லிய ஆயா ஹூ, நான் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். कौन है? यार अवर जो मेरे लिए योजना रखा है, अवर எனக்காக திட்டமிட்டு இருக்கிறார். मेरे सोचने से, मेरे मांगने से बाहर, என்னுடைய நினைவுக்கு மேலாய், என்னுடைய எண்ணத்துக்கு மேலாய், उसको काम को मैं जानू नहीं जानू वो करेगा ही। அவருடைய கிரியையை நான் அறியேனோ அறியாமல் இருக்கிறேனோ அவர் செய்வார். मैं समझूं समझे नहीं समझे उसको मालूम नहीं। அவ எனக்கு புரியதோ புரியலையோ அவருக்கு தெரியும். அது ऐसे बारी नींद में, ऐसे बेहोशी हालत में उसको कर दिया। அப்படிப்பட்ட மயக்க அல்லது முழு கன நித்திரைக்குள்ள அவனை கொண்டு போனா. பிரபு நாமக்கு ஸ்துதி பிரசன்சா ஹோவே, தேவ நாமத்துக்கு மகிமை. आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், बारी नींद देके उसको पसलीनी खाल के ऑपरेशन वगैरह हो रहा है और उसको मांस से भरा रहा है। इस पद को पढ़िएगा, நீங்கள் அங்க 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுக்கு ஒரு நீண்ட நித்திரை வரவழைத்து அவனுடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி அதை வாசித்து பாருங்கள். தப் யெகோ பரமேஸ்வர் ने ஆதாம் को भारी नींद में डाल दिया और जब वो सो गया तब उसने उसकी एक पसली निकाल कर उसकी संधि मांस भर दिया। அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலாயில்களில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். அகர் ஆப் ஹாஸ்பிடல் மே ஜாயேகா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால், அகர் ஆப்கே லிய கோய் ஆபரேஷன் கா அவசியக்தா ஹை, உங்களுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணப்பட வேண்டும் என்றால், ஆர் கிசி அங்க் கோ தோடா சா காட்னா ஹை, ஏதாவது ஒரு உறுப்பிலே கொஞ்சம் ஏதாவது காரியத்தை வெட்டி அதை செய்ய வேண்டும் என்றால், வாஹன் டாக்டர் லோக் आपका லோக்கல் இன்ஜெக்ஷன் डालते हैं ताकि उस जगह में काटें कूटें कुछ भी आपको महसूस नहीं होगा। அங்க டாக்டர் என்ன செய்வாங்க சொன்னா ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த உறுப்பு அல்லது அந்த பகுதி அது முழுவதுமாய் மரத்து போகத்தக்கதாக என்னதான் அதுல செஞ்சாது வலியே இருக்காது। பச்சா ஜிஸ்க ஹோனே பர் ஹை,
பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு பருவத்திலே ஒருவர் இருக்கிறார் என்றால் பேட் காட் கே उनका बच्चा निकालने के लिए डॉक्टर ने विचार किया இப்பொழுது மருத்துவர்கள் ஆலோசித்து விட்டார்கள் அவருக்கு சிசரியன் பண்ணி அந்த வாயுட்டுப்பகுதியை வெட்டி அதிலிருந்து குழந்தை எடுக்க வேண்டும் தோ उसके रेल की हड्डी में इंजेक्शन डालते हैं ताकि इतना दूर तक उसको कोई दर्द महसूस नहीं हो அவளுடைய பின் முதுகு தண்டு இருக்கிறதே அந்த முதுகு தண்டத்திலே ஒரு ஊசி போடுவார்கள் அதிலிருந்து காரியத்தை பார்த்தீர்கள் சொன்னால் இவ்வளவு தூரம் வரைக்கும் எந்த ஒரு வலி வேதனையே இருக்காது இத்தனை தூர தக் இவ்வளவு உயரம் வரைக்கும் இருக்காது ஹாத் பயர் மே சப் மே ஆப் சப் பாத்தோங்க ஸ்மரன் கர் சக்கेंगे ஒரு விலை காலா இருக்கட்டும் இந்த கைகளிலே இவ்வளவு உயரங்களிலே எல்லாம் உணர்வுகள் எல்லாம் இருக்கும் ஆர் அன்ய அங் மே கோய் ஃபரக் நை ரஹேகா மற்ற உறுப்புகள் இருக்கிறதே அதல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது இத்தனை தூர தக் லோக் ஜோ ஹை உஸ்கோ बिल्कुल ऐसी जगह में ला देंगे ताकि काटने से कुछ समझ में नहीं आएगा இவ்வளவு தூரம் தான் இந்த தூரத்துல மட்டும் எந்த வலியும் வேதனையும் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல அவர்கள் ஆபரேஷன் பண்ணுவார்கள் அபி டாக்டர் பரமேஸ்வர் யெகோவா काटने जा रहा है இப்பொழுது கத்ராய் டாக்டராய் அந்த தேவன் அங்கே அவர் அறுத்து பார்க்க விரும்புகிறார் ஏ கட்டிக निकालना बस ஒரு எலும்பை தான் அங்கே வெளிய எடுக்க வேண்டும் பரமேஸ்வர் उसको थोड़ा सा यहां तक बेहोश होने की हालत में इतना दूर तक कर सकता था ஆண்டவருக்கு நன்றாய் தெரியுமே இவ்வளவு தூரம் வரைக்கும் அவனுக்கு உணர்வு இல்லாத மரத்து போகக்கூடிய நிலையில தள்ளி விடலாமே இவ்வளவு தூரம் தான் क्योंकि वो भी जानेगा कि परमेश्वर जो की करता तो सही करेगा இரண்டால் அவனும் அறிந்து விடுவான் அவனுக்கு தெரியும் அவனும் அறிந்து கொள்வான் தேவன் செய்கிறதெல்லாம் சரியா தான் செய்கிறார் என்று लेकिन பார்ஷியல் பெஹோசி மே उसका नहीं लाया ஆனால் ஒரு பகுதி மட்டும் மரத்து போக செய்யாமல் பதை नहीं चला क्या होने जा रहा क्या हो रहा என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு உணர்வுமே இல்லாத நிலைமை பசலிவினி காலா விலாயலமும் எடுக்கப்பட்டது उसमें मांस को भी बरा दिया அதை சதையினாலும் அடைத்து விட்டார் ஆண்டவர் வா சப்ஸ்டிட்யூட் हो गया அதுல சப்ஸ்டிட்யூட்டும் பண்ணி ஆகி விட்டது अगर एक हड्डी निकालता दूसरे के हड्डी को अगर किसी पशु का भी हड्डी को लगा देते मैं इस मानता ஒருவேளை ஒரு எலும்பை எடுத்து விட்டால் ஒரு மிருகத்தினுடைய எலும்பியாவது எடுத்து அங்க வச்சிருக்கிறார்னு சொன்னா ஒருவேளை சரின்னு நம்ம சொல்லிரலாம் हमसे ज्यादा ஜுவாலஜி जानने वाले यहां होंगे என்னை காட்டிலும் அதிகமாக உயிரியல் படித்தவர்கள் இங்க இருக்கலாம் ஜுவாலஜி மே மாஹிர் லோக் यहां बैठे होंगे அந்த ஜுவாலஜில தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கலாம் மை நட் போல்ட் கோ जानने वाला மெக்கானிக்கல் आदमी நான் ஒரு மெக்கானிக்கல் மனுஷனா இருக்கிறேன் நட்டையும் போல்ட்டையும் அறிந்திருக்கிறவன் தான் நான் इसलिए मैं कहूंगा अगर एक போல்ட் टूट गया दूसरा போல்ட் लगा दो ஆகையனால எனக்கு இதுதான் தெரியும் ஒரு போல்ட் உடைஞ்சிட்டேன்னா இன்னொரு போல்ட் போறது अगर वो टूट गया तो ला खोल के वेल्डिंग करके फिर लगा दो அது உடைஞ்சிட்டா திரும்ப வெல்டிங் பண்ணி அதை திரும்ப அதே போல்ட் போறது लेकिन मुझे या मुझे आश्चर्य हो रहा परमेश्वर हड्डी को निकाल के मांस बना दिया انا எனக்கு ஆச்சரியமான விஷயம் இங்க என்ன தேவன் எடுத்தது எலும்பு போட்டதோ சதை பிரபு நாமத்துக்கு ஸ்துதி மகிமை தேவ நாமத்துக்கு மகிமை பகல் வாளுக்கு हाथ पकड़ के बोलिएगा பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க परमेश्वर का काम अजीब होता தேவனுடைய கிரியை விசித்திரமானது இஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச் அது முழுவதும் வினோதமானது हड्डी निकाल के मांस बना देंगे எலும்பை எடுத்து விட்டு சதையை போட்டு அடைப்பதா ஏ कौन सी बात है भैया இது என்னயா இது எங்க உள்ள காரியம் नजदीक में किसी को सुअर का हृदय लगाया गया समीपத்துல ஒரு மனுஷனுக்கு பன்றினுடைய இதயம் பொருத்தப்பட்டது அமெரிக்காவில் उसका ஆபரேஷன் हुआ அமெரிக்காவில் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டது उसका हृदय खराब हो गया था அந்த இதயம் பழுதடைந்திருந்தது டாக்டர் ने एक सुअर को काटा सुअर का हृदय के लेके उसका लगा दिया மருத்துவர்கள் செய்தது ஒரு பன்றினுடைய இதயத்தை எடுத்து பன்றியை அடித்து அந்த இதயத்தை எடுத்து இங்க பொருத்தினார்கள் पूरा दुनिया उनका तारीफ करने लगा कैसा डॉक्टर है आदमी को सुवर बना दिया मुळु उलगम पुगलारम पाराटिनदे एन्नैया अप्पडिपट्ट ओरु मरुत्तवर मनुषनैये पंडियाक्कि विट्टारे अरे सुवर का हृदय हो गया ओरु पंडियन हृदयत्तै उंडाक्कि विट्टारे अस्पताल में जय जयकार की दुनिया सुनाई पड़ी आस्पत्रिले भयंकरमान जय तोनियन सत्तम उळकप्पट्टदु सारे संसार का पत्रिका में लिखा गया एल्ला मुळु உலக செய்தித்தாள்களிலே வந்தது ஆபரேஷன் சக்சஸ் ஆபரேஷன் சக்சஸ் ஆயிட்டது என்று சொல்லு இல்ல கோய் இதய கே பிமாரி आएगा उसका சுவர் बना देंगे हम लोग யாருக்கும் இதய வியாதி வந்துன்னு சொன்னா பன்றியா மாத்தி விடுவோம் लेकिन दो महीना रहा फिर मर गया ஆனால் இருந்தது ரெண்டே மாதம் திரும்ப மரித்து போனார் அவர் एक இதய के लिए दूसरा இதய के देने से आदमी बचता नहीं है ஒரு இதயத்துக்கு பதிலாக இன்னொரு இதயத்தை பொருத்தினாலே அந்த மனுஷன் தப்பிளைக்கல பாருங்க கிட்னி மே கராபி ஹோ ஜாதி ஹே ஏ கிட்னி கே லேகே தூஸ்ரே கே லகா தேதே ஹே கிட்னிலே
ஒரு பழுது இருக்குன்னு சொன்னா அந்த கிட்னி எடுத்துட்டு இன்னொருடைய கிட்னியை பொறுத்துறாங்க லேக்கின் டாக்டர் லோக் ஹமேஷா கதம் பௌ சௌதானி சே கானா பீனா ஆனா மருத்துவர் சொல்வாங்க ரொம்ப கவனமா சாப்பாடுலாம் எடுத்துக்கணும் குச் பி தரதாயகா ஆ ஜானா ஏதாவது வலி இருக்கு சொன்னா வந்துரு பிஷாப் करने में कोई तकलीफ है आ जाना ஒருவேளை மூத்திரம் போறதுக்கு அது வலி இருக்குதா கஷ்டமா இருக்குதா வந்துரு एक अंग के लिए दूसरे अंग लगाना ही में इतनी तकलीफ हो जाती ஒரு உறுப்பு அந்த உறுப்பை எடுத்துட்டு இன்னொரு உறுப்பு அதே மாதிரி பொறுத்துறதுலயே பிரச்சனை ஏறலாம் लेकिन परमेश्वर ने हड्डी को निकाल के एकदम मांस बना दिया ஆனால் தேவன் செய்ததன எலும்பை எடுத்து பொறுத்துறது சதையே மை ஃபீர் காணிக்கலி சாதான் நான் திரும்ப சொல்ல விரும்புகிறே आदम को इसके बारे में कुछ भी पता नहीं आदम को இதை குறித்து ஒன்றுமே தெரியாது परमेश्वर हड्डी को ले गया தேவன் எலும்பை எடுத்து சென்றார் आप सबों का मालूम है उसी से हवा का बना दिया पता का नहीं कैसा बनाया நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த எலும்பில இருந்து தான் அந்த ஏவாளை அல்லது பெண்ணை உருவாக்குறார் எப்படி யாருக்கும் தெரியாது அது எப்படி ஆயிச்சு हड्डी से बनाए हुए मिट्टी से बनाए हुए आदमी को थोड़ा सा इधर मोड़ सकते हैं उधर कर सकते हैं लेकिन हड्डी को मोड़ना मोड़ना बहुत दिक्कत होता है ஒருவேளை மண் அல்லது களிமண்ணினால ஒரு மனுஷனையோ மனுஷியோ உருவாக்குவது இங்க வளைச்சு அங்க அமுக்கி எடுத்து பண்ணிரலாம் ஆனா எலும்பு அதை எப்படி முறிச்சி எடுத்து எங்க ஒடிச்சி என்ன பண்ண முடியும் அதனால இஸ்லிய अनेक लोग अपना पत्नी का मोड़ने में बड़ी उनको दिक्कत होता है ஆகையனால அனைவருக்கும் தன்னுடைய பெண் அல்லது மனைவிகளை உருவாக்குவது அல்லது வணைவது ரொம்ப கஷ்டமான காரியம் கைல் புருஷ अलग पूछिएगा आपकी पत्नी का कैसा मोड़ के ठीक कर देते हैं கேட்டு பாருங்க உங்களுடைய அங்க புருஷமார்கள் இருந்தாங்க சொன்னா உங்க மனைவி எப்படி நீங்க திருத்தி எடுத்து உருவாக்குறீங்கன்னு சொல்லி अनेक புருஷர்கள் கேங்க ஏ தோ हमारा जीवन खत्म हो जाएगा तब भी नहीं होगा अनेक புருஷர்கள் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போயிடும் இந்த காரியம் சாத்தியமாகாது लेकिन परमेश्वर ने बहुत सुंदर उस लड़की को तैयार कर लिया அல்லாஹ் ஆண்டவராய் கர்த்தர் அருமையான அழகான பெண்ணை அதனாலே உருவாக்கினார் अभी भी पता नहीं है आदम को இப்பொழுது அந்த ஆதாமுக்கு தெரியவே இல்லை எல்லாம் ஆதாமுக்கு பத்தா நஹி ஆதாமுக்கு ஒண்ணும் புரியாது தெரியாது அச்சானக் லாக்க கலா கர் ரஹா திடீரென்று கர்த்தர் அந்த பெண்ணை கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னே நிறுத்துகிறார் மாங்க நஹி அவன் கேட்கவில்லை மில் கயா கிடைத்து விட்டது சிந்தா சித்த மே நஹி ரக்கா அவனுக்கு புரியாமலே ஒரு ஒரு விஷயம் மில் கயா கிடைத்து விட்டது மேரே சாத் ரஹன லாயக் கர்க்கே சம்ஜா என்னோடு கூட வாழ ஒரு உதவி எட்டவள் என்று சொல்லி நினைத்தான் 23வது பத்மே லிகா ஹை 23வது வசனத்துல என்ன இருக்குது பாருங்கள் दूसरा அதிகாரம் 23வது பத்மே இரண்டாவது அதிகாரம் 23வது வசனம் ஆப் ஏ மேரி ஹட்டி மேஸ் கி ஹட்டி ஆர் மாம்ஸ் கே மாம்ஸ் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் பிரபுக்கு நாமக்கு ஸ்துதி மகிமை ஹோவே தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக when god presented something which he never imagined ஜப் பரமேஸ்வர் ਨੇ ஐசி ਇੱਕ ਚੀਜ਼ ਕੋ ਲਾ ਕੇ ਖੜਾ ਕੀਆ ਜਬ ਉਸकी ਕਲਪਨਾ ਹੀ ਉਸਨੇ ਨਹੀਂ ਕੀਆ ਥਾ ਇਟ ਵਾਸ ਅ ਪਿਊਰ ਸਰਪ੍ਰਾਈਜ਼ ਉਹ ਬਿਲਕੁਲ ਇੱਕ ਅਚੰਭੀ ਬਾਤ ਰਹੀ ਬਟ ਆਦਮ ਐਕਸੈਪਟਡ ਇਟ ਬਿਕਾਜ਼ ਹੀ ਅੰਡਰਸਟੂਡ god ਆਦਮ ਨੇ ਉਸਕੋ ਵੈਸੇ ਗ੍ਰਹਿਣ ਕਰ ਲਿਆ ਕਾਰਨ उसने परमेश्वर को समझ लिया था जो परमेश्वर को सही ढंग से पहचानता है यार देवने सरियाने विदतले अरिंदिरिकरारो जिसको सारी जानकारी नहीं होने से भी एरवेले पिरे अरिवु कार्यங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட उनका मांग बिना அவன் கேட்காமலே उनके जानकारी बिना அவன் அறியாமலே परमेश्वर जब तैयार करके पेश करता है தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிறார் बड़ी खुशी के साथ उसका ग्रहण करता है क्योंकि वो अपना परमेश्वर को जानता है அவன் சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கொள்கிறான் காரணம் அவன் தன்னுடைய தேவனை அறிந்து வைத்ததினாலே बाद में यशाया हमको ये बात को दिखाता है பின்பதாக ஏசாயா இந்த காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் मेरे साथ खोलिएगा ஏசாயா நபி கிதாப் उसका 55வது அத்தியாயம் இன்னொரு திருவங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் ஏசாயா நபி கி கிதாப் उसका 55வது அத்தியாயம் இந்த वचन को हम जानते हैं लेकिन तो भी पढ़ेंगे ஏசாயா 55 இதிலே நாம் வசனங்களை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் வாசிக்கலாமே 8வது பத்து படியீகா 8வது வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா நபி கி கிதாப் उसका 55வது அத்தியாயம் 8வது பத்து ஏசாயா 55:8 யெகோவா கர்த்தா ஹை मेरे विचार और तुम्हारे विचार एक समान नहीं है न तुम्हारी गति और मेरी गति एक ही है एक ही एक सी है ये நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் और आगे चल के लिखता है इतना फर्क पड़ता है
இன்னும் தொடர்ந்து வாசித்தால் தெரியும் அவ்வளவு ஒரு வித்தியாசம் அங்கே காணப்படுகிறது. சமைக்க மண்மேரத்தை மைசி கஹராய் மே நை ஜானே கிளி சாத்தா. காலத்தை நோக்கினவனாய் இதனுடைய ஆழத்தில் நான் போகாமல் லேக்கின் மையை பாத் கோ காணே கிளி சாத்தா சபேரேக்கு சமாய். ஆனந்த காலையிலே ஒரு காரியத்தை சொல்லிவிட விரும்புகிறேன். பாய் பஹன் சகோதர சகோதரி ஆப்கி ஜரூரத்தோ கோ பரமேஸ்வர் சப்சே அதிக அச்சி தர சே ஜான்தா ஹை. உங்களுடைய தேவைகள் என்ன என்று சொல்லி பிறரை காட்டிலும் நன்றாய் தேவன் அறிந்திருக்கிறார். ஆப்கே மாங்கே பீனா வோ आपके लिए काम करने के लिए अपने को सौंपने वाला परमेश्वर तुम्हारे पास खड़ा है. நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவைகளை அறிந்து கொடுக்க கூடிய கர்த்தர் உங்கள் முன்பு நிற்கிறார். न केवल तुम्हें देने वाला है, तुम्हारे अनजाने में तुम्हारे लिए काम करने वाला परमेश्वर है. அதாவது அவர் உங்களுக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நீங்கள் அறியாமல் நீங்கள் ஒன்றுமே தெரியாத நேரத்திலேயும் உங்களுக்காக கிரியை செய்யக்கூடிய கர்த்தர். கபரானா நஹீ, கலங்காதீங்கள். கபரானா நஹீ, கலங்காதீங்கள். அப்படி பரமேஸ்வர் கோ சமஜ் லோ, உங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அகர் இஸ் பாத் கோ தும் சமஜ் லோகே, இதை நீங்கள் அறிந்து விட்டால் ஜப் தும்ஹாரே லியே எக் சர்ப்ரைஸ் கோ லாயேகா, உங்களுக்காக ஒரு ஆச்சரியங்களை கொண்டு வரும்போது வேக்தம் ஆனந்தி தோக்கி சில்லாயேங்கே, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி क्योंकि उनकी गति में और आपके गति में उनके उनके विचार में और आपके विचार में आसमान पृथ्वी के फरक है. भूमि दूर दो तीन मिनट में और आपको आगे ले जाने के लिए चाहता हूँ. इन ताकि इसकी गहराई को समझ के आप आनंदित हो सके. आलते आराधिका आप सबों को जैसा मालूम है जब यीशु मृत्यु के लिए अपने आप को तैयार कर रहा था, यीशु मरणத்து கண்டு சொல்லி தன்னை ஒப்புக்கொடுக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தபோது, யோவான் 13 ஆம் அத்தியாயம் இஸ் பாத் கோ படுத்து ஹே, யோவான் 13 ஆம் அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். उसने अपने चेलों के पैर को धोने के लिए तैयार हुआ. यीशु தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவ ஆயத்தமாகிறார். इस घटना के बारे में भी आप जानकारी रखते होंगे. இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம். चेलों की पांव को धोने के लिए तैयार है. சீடர்களின் கால்களை கழுவ இயேசு ஆயத்தம். पत्रस कह रहा है, उड़ने पेदर सुलगरान छे पद से पढ़ेंगे. आराम असरत लंदवासिक्रों, जब वो साइमन पत्रस के पास आया तब उसने उसे कहा, हे प्रभु, क्या तू मेरे पांव धोता है? अवर सीमोन पेदर वेडतिल वंदबोदु अवन अवरे नोक्की, आंडवरे नीरिन काल्गले कळुवलामा एंडान. यीशु ने उसको उत्तर दिया कि जो मैं करता हूं तू अब नहीं जानता. यीशु உனக்கு பிரதிஉத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். परंतु ஆனால் मेरे प्रचार का हमेशा सुनने वाले जानते हैं. इस शब्द पर हमेशा मैं जबरदस्ती के साथ बोलता हूं. என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் நன்றாய் அறிவார்கள் இந்த வார்த்தையை. परंतु ஆனால் நான் தெளிவாய் உச்சரிப்பேன் என்று அப நான் जानेगा. இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, परंतु ஆனால் இஸ்கே பாத் சமஜோகே, இனிமேல் அறிவாய். பகல் वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், अब नहीं समझ में आएगा, இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, ஆகே கோ समझेगा, பின்னால போய் உங்களுக்கு புரியும், बाद में समझेगा, பின்னால போய் புரியும். अगर आप विश्वास करते हैं हालेलुया बोलें. और तुरंत प्रभु ने कहा आठवां पद में, उड़ने इटाद वसन तले आंडर चले दर पारंगे. पत्रस ने उसे कहा, तू मेरे पांव कभी न धो पाएगा. पेदर सुलगरा निर वर काल में काल गले कड़ू पड़ा दिए डान. इसका मतलब सुना नहीं, अर्थ में न थोड़ा कुड़ा दे. हम कुछ ये मत, ये नहीं तोड़ बड़ा दियो. ये सुनकर यीशु ने उसे कहा, यीशु अवनक प्रतितरमागे, यदि मैं इस काम को तुम में नहीं करूं, मेरे साथ तेरा कुछ भी नहीं. नान उन्ने कड़वा विटाल, एन्निडत्तिल उनक्कु पंगिल्लै एंडार. नवम पद में तुरंत पत्रस कहता है, ओन्बदिले उड़ने पेदर सोलुगरान, पहले बोला था पांव को छूना नहीं, मुदला सुनान कालगले तोट्टु विडादेयुम, अभी कह रहा सिर से लेकर पांव तक कितना चूना चू लीजिए. இப்பொழுது பேதுரு சொல்கிறான், தலையிலிருந்து கால் விட்டும் எவ்வளவாய் தொட வேண்டுமோ தொட்டு விடும். दसवां पद में लिखा है, வசனம் 10 சொல்கிறது, இயேசு ने उसे कहा, இயேசு அவனை நோக்கி,
अभी इतने ही करने दो இப்பொழுது இவ்வளவு மாத்திரம் என்னை செய்ய விடு உஸ் வசன கா கர்மே ஜாகே பட் லீஜியே இந்த வசனத்தை வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்கள் அபி இத்னை கர்னே தோ இப்பொழுது இது மட்டும் என்னை செய்ய விடு இத்னை கர்னே தோ இவ்வளவு மட்டும் செய்ய விடு துரன் உடனே பத்ரஸ் கே கஹதா ஹே பேதுரு என்ன சொல்கிறான் 11வது பத் 11வது வசனத்திலே சுந்தர் ரங் சே கஹதா ஹே அருமையாய் இங்க சொல்லி சொல்றான் பாருங்கள் सॉरी दसवां पद कभी पढ़ेंगे दसवां पद के पिछले बार मनित कोलिंगल पत्ता दस नोट लिए फिर पगुदी लिए एक रहते थे आ वहाँ पर जब पत्रस ने अपने को सौंपा अगर पेड़ रे तरने वो पुकड़ तरवेले ही ले एक बहुत बड़ी काम उसके जीवन में हो रहा उर परी ये क्रिया उन्हें वार के लिए रख रहे पीटर अलाउड पीटर अलाउड जीसस टू डू व्हाट जीसस वांटेड पत्रस ऐसा अनुमति दिया या अपने को दे दिया यीशु के हाथों में कि जो कुछ यीशु चाहता है उसको उसके जीवन में पूरा करने के लिए क्योंकि उसका प्रभु ने कहा था ये रंडल आंडवर चली रंडा अब नहीं जानोगे इपड़ दिन अरियाई अब नहीं जानोगे इपड़ दिन उनके तरिया दे परंतु आनाल बाद में समझ में आएगा उनके पिन्नाले नी तरिया वरुम अगर आज आप इस बात को मानते हैं இன்றைக்கு ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் ஆப் காஹेंगे நீங்கள் சொல்வீர்கள் லார்ட் ஐ பெர்மிட் யூ ஹே பிரபு மை आपको मैं अनुमति देता हूं ஐ அலவ் யூ மை आपको अनुमति देता हूं டு டு வாட் எவர் யூ வாண்ட் ஆப் जो कुछ करें मुझमें करें வாட் எவர் யூ வாண்ட் டு இட் ஆப் जो चाहते जो कुछ मुझमें आप करें आई डोंट अंडरस्टैंड मुझे जरूर मालूम नहीं है कोई बात नहीं परवाह இல்லை अभी मुझे प्रकट नहीं हुआ है कोई बात नहीं எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை परवाह இல்லை இப்பொழுது आगे मैं जानूंगा कब जानूंगा मालूम नहीं பின்னால எனக்கு தெரிய வரும் ஆம் எப்பொழுது தெரிய வரும் परवाह இல்லை कोई बात नहीं परवाह இல்லை क्योंकि आदम से मैंने सीखा ये रंडल आदम इड़तले उन्हें नान कच्चे कुंड बन गए आदम से मैं सीखा आदम इड़तले कच्चे कुंडे आदम को मालूम नहीं था हवा को कैसा तू बनाएगा आदम को तेरी आदि ये वाले निर्य पड़ी उंडा क्वेरन चले हमें मालूम नहीं याना को इंगले को तेरी आदि तू कैसा करेगा मालूम नहीं ये पड़ी सही बार इंड तेरी आदि लेकिन इतना मैं जानू आना इधे ना अरिंदिर करे नंडवरे इतना मैं जानूंगा इवड़ा वाना अरिंदिर करे मेरे मांगने से अधिक नान केटपदे काटिलु अधिकमागे मेरे सोचने से बाहर येनुडी निनेविक तांडिलु मेलागे तू मेरे लिए कार्य करने के लिए मुझे अपने हाथ में ले रहा है मीर यनकाह क्रिया चाहिए यन्ने उमड़ी करतले एडुकरी चाहे मुझे भारी निंद में डाल के ऐसी चीज को निकाल के उसमें दूसरी चीज को भराने के लिए तैयार है ஒருவேளை எனக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி எனக்குள்ளே இருந்து ஒரு பொருளை வெளியெடுத்து இன்னொரு பொருளால் அதை நிரப்பி கிரியை செய்தாலும் சரி நான் உசிக்கும் மேரே யோக்ய एक साथी बनाने के लिए तैयार है அல்லது அதையே எனக்கு பிரியமான ஒரு தோழியாகவோ மனைவியாகவோ உருவாக்க நீர் ஆயத்தமாக இருந்தால் तू जानता नीर दान दे अरिंदर करे एक अर्पण किए हुए आराधना को करने के लिए प्रभु में सहायता करने पाए और अर्थमुल्ले अर्पणी पुल्ले आराधनी सहिए कतर उदय चीवार आई एम सब खड़े होके नमेलारे एलुमिल इरपोमा